நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஷானுஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம்னா டீ கடை ஆனியன் சமோசா. இதை பிடிக்காதவங்களும் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், எங்கே போனாலும் இந்த ஆனியன் சமோசா பார்த்த உடனே வாங்கி சாப்பிட்ணும்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். அதை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஆனியன் சமோசா செய்கிறதுக்கு இந்த சமோசாவோட மேல் மாவு, அதாவது சமோசா ஷீட்னு சொல்லுவோம், அது செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் ஹாஃப் கப் கோதுமை மாவு 75 கிராம்ஸ் இருக்கும், அதே அளவுக்கு ஹாஃப் கப் மைதா மாவு, இதுவும் 75 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாவோடு சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி மாத்திரம் கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடுங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பொறுமையாக பிசையணும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. கொஞ்சம் இப்போ எண்ணெய் சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கோதுமை மாவும் மைதா மாவும் இன்னும் சாஃப்டாகி நமக்கு இந்த சமோசாவோட மேல் ஷீட் செய்யும் போது அதை இடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம இதை பிசைஞ்சு கொடுக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு அழகாக உருண்டை பண்ணி அது மேலே வந்து நம்ம எண்ணெயை தொடச்சி அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து ஒரு கிச்சன் டவலால், ஈரமாக இருக்கணும் டவல், ஆனால் தண்ணி சொட்டக்கூடாது, நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை மூடி வச்சுருவோம். ஒரு 30 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும், நமக்கு இன்னும் மாவு சாஃப்டாக கிடைக்கும். முக்கியமாக மாவு காஞ்சி போகாமலும் இருக்கும். சமோசாக்களை ஸ்டஃப் பண்ணுற ஆனியன் மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் முளைக்கட்டின பயிரை நெய் இல்லைன்னா எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இது நம்ம சமோசாவை இன்னும் சத்துள்ளதாக ஹெல்த்தியாக மாற்றும். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 டேபிள்ஸ்பூன் மெல்லிசவல். இந்த வெங்காயத்தை நம்ம வந்து பச்சையாக அப்படியே தான் கலக்க போகிறோம், அதனால அது தண்ணி விடும்போது அதை வந்து உறிஞ்சிக்கும். இந்த அவல் நம்ம சேர்க்குறது அதுதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் பொடியாக நறுக்கின பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். பச்சை பயிர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வதக்கி எடுத்திருக்கோம். நெய்யில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து நம்ம ஸ்டஃபிங்காக எடுத்து வச்ச பொருட்களை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன், வேண்டானா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் வேணும், காரமும் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் சில்லி பவுடரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான், காரமும் உப்பும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இந்த எல்லா பொருட்களுமே நல்லா போட்டு ஒன்றோட ஒன்று அது கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அவலுக்கு பதிலாக நம்ம இல்லைன்னா வெள்ளை ரவா கூட சேர்த்துக்கலாம். வந்து அந்த வெங்காயத்தோட தண்ணியை உறிஞ்சிருந்தால் அந்த அவல் நம்ம சேர்க்குற பர்பஸ்ஸு. அதுக்கு பதிலாக ரவை கூட நீங்கள், அதாவது அவலுக்கு பதிலாக நீங்கள் ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை தவிர்த்து நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட், கேரட், பச்சை பட்டாணி மாதிரி கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். ட்ரை நட்ஸ் மாதிரி கூட நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சமோசாவோட ஷீட் பண்ணுறதுக்கு மாவு இப்போது ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஷீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து இப்போது இந்த சமோசா ஷீட்டுக்கான சப்பாத்தியை இட போகிறேன். சப்பாத்தி பலகையிலையுமே நம்ம இட்டுக்கலாம். இதில் செஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த மாவை வந்து நம்ம 4 சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4 பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண மாவு உருண்டைகளை வந்து நல்லா டக்கின் பண்ணி மடிச்சுக்கணும், அதாவது உள் பக்கமாக அடிச்சுக்கிட்டே வந்து உருண்டை பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சப்பாத்தி இடுறதுக்கு வந்து நல்ல மெல்லிசாகவும் வரும், ஈஸியாகவும் நமக்கு இடுறதுக்கு வரும்.
இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து பொறுமையாக மெல்லிசாக தேய்ச்சிட்டு வரணும். இது நல்லா எவ்வளோ கோலும் நம்ம மெல்லிசாக நம்ம இடுறோமோ அந்த சப்பாத்தியை, அப்போ தான் அந்த மேல் ஷீட் வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நமக்கு ரேப் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா தேய்ச்சி விட்டு பெரிய சப்பாத்தியாக உங்களுக்கு இது மாதிரி தின்னாக வர மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரவுண்டாக இருக்க இந்த சப்பாத்தியோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கட் பண்ணி எடுக்கிற மாவை வந்து நம்ம அடுத்த பேட்ச் மாவு இடுவோம் இல்லையா சப்பாத்தி, அதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பீஸா கட்டரில் கட் பண்ணுறேன், நீங்கள் நைஃப் இல்லைன்னா கத்திரிக்கோலில் கூட கட் பண்ணலாம். ஸ்கொயராக ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம கட் பண்ணி சமோசா ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஷீட்டை வந்து போட்டு நம்ம ஒரு 3 செகண்ட்ஸ் இந்த பக்கம், திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு 3 செகண்ட், ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம எடுத்துடணும். இது எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு பொறிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷீட்டில் தான் நம்ம சமோசா ஷீட்டை கட் பண்ணணும். அகலம் வந்து நம்ம 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், நீளம் 17 சென்டிமீட்டர். அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறத உங்களுக்கு சென்டிமீட்டர் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கேல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே அளவாக வச்சு நம்ம எல்லா ஷீட்டையுமே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நீளம் வந்து 17 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து நம்ம செய்ய போகிற சமோசாக்கான ஒரு கரெக்டான அளவு. சமோசா கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம இதை லென்த்தியாக பண்ணிக்கலாம், அந்த அகலத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீளம் அகலம் ரெண்டுத்தையுமே குறைச்சி பண்ணால் சைஸ் உங்களுக்கு சின்ன சைஸ் கிடைக்கும். சமோசா ஷீட் வந்து இன்னொரு மெத்தட்லையும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம இட்டு வச்சுருக்க சப்பாத்திலேயே டிஃபன் பாக்ஸ் மூடி, இல்லை ரவுண்டாக உங்ககிட்ட எது இருக்கோ அந்த எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் போகிறோம், அதில் இந்த மாதிரி 4 குட்டி சப்பாத்தி பண்ணிக்கணும். அந்த குட்டி சப்பாத்தி பண்ணி அதையும் அதே மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணி எடுத்து அதில் நம்ம வந்து ஷீட்டாக யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஆனியன் சமோசா பண்ணிடணுங்கிறது தான் என் ஆசை. அதனால தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட ஆசைப்பட்றேன். இந்த குட்டி சப்பாத்தி எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் போட்டு அதே மாதிரி ஒரு 3 செகண்ட் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 12 நம்பர்ஸ் நமக்கு வந்திருக்கு. அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 4 நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 16 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவு மாவில் வந்து ஒரு 16 சமோசா நம்மளால் செய்ய முடியும். இந்த ஷீட்ஸை வந்து நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பர்த்டே பார்ட்டினா முன்னாடியே ஷீட் ரெடி பண்ணி வச்சிடலாம். அன்னைக்கு மாத்திரம் எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பொறிச்சு எடுத்தோம்னா நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அழகாக குயிக்காக பண்ணிடலாம். சமோசா ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம சமோசா செஞ்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி அந்த சமோசா செய்யும்போது அது ஓரங்களை வந்து ஒட்டுறதுக்கு நமக்கு ஒரு பசை தேவை. அதுக்கு வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம். சமோசா செய்கிறதுக்கான மைதா மாவு பசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் மாவு சேர்த்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி, அதாவது பொட்டலம் மடிக்கிற மாதிரி தான், சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த கீழே அந்த இடத்துல வந்து அந்த பசை மைதா பசை ரெடி பண்ணல அதை தடவிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் அதை ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக சின்ன ஒரு பொட்டலம் மாதிரி வரும். இதை ஒட்டிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டலம் மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து இந்த ஆனியன் மசாலா உள்ளே முதல்ல கொஞ்சம் போட்டு அதை நல்லா உள்ளே நுனி வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அது மேலே மறுபடியும் கொஞ்சம் போட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து அது நல்லா எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு மசாலா போட்டு அதை கொஞ்சம் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இந்த எட்ஜ் முழுக்குமே நம்ம வந்து மைதா பாசை ஃபுல்லாக தடவிக்கணும். அந்த ஸ்கொயர் ஷேப்பாக தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே நம்ம வந்து மைதா பாசையை ஃபுல்லாக தடவிக்கணும்.
ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம பேக் பண்ண போகிறோம், அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது முழுக்க அந்த கார்னரில் வந்து முக்கியமாக நீங்கள் பச வச்சுருங்க. அந்த இடத்துலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சாலும் தப்பு இல்லை, வச்சுடுங்க. வச்சுட்டு இழுத்து அப்படி மூடுங்க, அது மேலே அப்படியே இழுத்து மூடிட்டு ஒரு திருப்பு திருப்புனீங்கன்னா இந்த பக்கம் மீதி கொஞ்சம் அந்த சின்ன பிட் இருக்கும், அதையுமே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்ய வந்துடும். இந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மு வச்சு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சமோசா ஷீட் மடித்து அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணுறது நான் இன்னொரு முறை நான் செஞ்சு காட்டுறேன். இது பொட்டலம் அடிக்கிற டெக்னிக் தாங்க. ஒரு சின்ன முக்கோணம் பண்ணி பெரிய முக்கோணம் செய்யும்போது நமக்கு அந்த பொட்டலம் ஷேப் அழகாக வந்துடும். அதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி அழகாக சமோசாக்களை செஞ்சிடலாம். நம்ம சப்பாத்தி செய்யும்போது இருக்குது பார்த்திங்களா மாவு, அதில் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா கொஞ்சமாக கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்து செஞ்சு அன்றைக்கி என்ன பொரியல் பண்ணியிருக்கீங்களோ அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்ய வந்துடும். சமோசா இது மாதிரி பேக் பண்ணி முடித்த உடனே இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு க்ளோஸாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கேப் இருந்தால் அந்த மைதா பசை இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு ஷேப் நம்ம சமோசா ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணி சமோசா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த ரவுண்ட் ஷேப் முழுக்க ஓர எட்ஜஸ் முழுக்க நம்ம மைதா பசை தடவிக்கணும். தடவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மசாலா வச்சா சரியாக இருக்கும். ஆனியன் மசாலா வச்சுட்டு அதை கொஞ்சம் வந்து அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடி விட்டுடணும். அப்படி ஜஸ்ட் இப்படி மூடும்போது ஒரு பொட்டலம் ஷேப்புக்கு அது வரும். ஸோ அந்த மூணாவது பக்கத்தையும் வந்து அப்படியே இந்த மடித்து வச்ச பக்கங்களுக்கு மேலே வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ மைதா பசை கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டு அது நல்லா டைட்டாக வர மாதிரி பேக் பண்ணிவிடுங்க. ரவுண்ட் ஷீட்டில் பண்ணுற சமோசா பார்த்திங்கன்னா புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக அழகாக பண்ணிடலாம். அந்த நீளமான ஷீட்டில் பண்ணும்போது நமக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் கிடைக்கும். இதுதான் ரெண்டு சமோசாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சுவையில் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். எல்லா சமோசாக்களையும் அழகாக பேக் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டான ஆனியன் சமோசா உடனே ரெடி ஆகிடும். சமோசா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். மைதாவில் பண்ணுற எந்த ஸ்நாக் ஐட்டமாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ரூல், பேசிக் ரூல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணணும். இது நம்ம வந்து இன்றைக்கி டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். உள்ளே இருக்க மசாலா நல்லா வெந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். டபுள் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடணும். வெறும் வெள்ளை கலரில் இருக்கும்போதே எடுத்துடலாம் நம்ம அந்த சமோசாவை. ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். எல்லா சமோசாக்களையுமே அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் அது நமக்கு குக் ஆகிறதுக்கு ஆகும். அப்போ வந்து கலர் நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இது மாதிரி டபுள் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது என்னென்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகும்னா நல்லா அந்த கிறிஸ்பினஸ்க்கு நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும் கிறிஸ்பினஸ். உள்ளே இருக்க மசாலாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம ஹையாக வச்சுக்கலாம். அதாவது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் குறையாமல் ஆகும். பொறுமையாக தான் நம்ம வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம போட்டவுடனே நிறைய இருந்தது இல்லையா. இது இதை எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சமோசா வெந்துடுச்சுனா தான் இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லை நமக்கு அந்த சமோசாவோட அந்த கரெக்டான கலரும் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சாலுமே கொஞ்சம் லைட்டாக சிவக்கும். அதனால் இதுதான் கரெக்டான டைமு. இப்போ நம்ம சமோசாவை எடுத்துடலாம். சுட சுட ஆனியன் சமோசா ரெடி. ஆனியன் சமோசாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி டீ தான். இஞ்சி டீயோடு தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆனியன் சமோசா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
சமோசாவை உடைச்சி பார்த்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா அந்த வெங்காயம் வெந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம வீட்லேயே நம்ம இவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு சமோசா செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டைம் செலவழித்தா போதுங்க. வீட்லேயே நம்ம அழகாக கடையில் கிடைக்கிறதோடு சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி பண்ணிடலாம். எல்லோருக்கும் பிடிச்ச ஃபேவரேட்டான ஆனியன் சமோசாவில் முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்க்கும் போது இன்னும் சத்துள்ளதாக ஆரோக்கியமானதாக மாறிடுது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங், சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எதுவானாலும் சரி, ஸ்டஃப் பண்ணி இனிமேல் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.